ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம க்ரியூடியூப் சேனலில் குட்டியாக இந்த ஸ்டார் கூட எப்படி பின்னி பழகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்கான வீடியோ இந்த மினி ஸ்டார் கூட நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்கலாம் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கூடையை நீங்கள் கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போயிக்கலாம் ஒரு சின்ன எண்ணெய் அதுக்கப்புறம் வத்திப்பெட்டி எலுமிச்ச மழம் அதுக்கப்புறம் விளக்கு திரி இதெல்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் செவ்வாய் துர்கைக்கு விளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த கூட வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த சின்னதாக ஸ்டார் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூட பின்னுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன் பிங்க்கில் எட்டு ஒயர் க்ரீனில் எட்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் நாலரை அடி கட் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்துட்டு நம்ம பதினாறு அடி கட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை சைடில் வந்துட்டு நம்ம ஒரு அடி விட போகிறோம் ஒரு அடி விட்டு இப்படி மடிச்சுக்கலாம் ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சு வச்சுருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை எப்படி போடணும் இந்த க்ரீன் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா இது இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது பாருங்கள் இந்த ஒயருக்கு பேக் சைடு இருக்கும் ஓகேவா இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் பாக்ஸ் நாட் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் இருக்கும் ரைட் சைடு ரோலோட ஜாயின்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும் இந்த பிங்க் கலர் ஒயர் வந்துட்டு கட் பண்ண ஒயர் இல்லையா ஸோ ஒரு 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 ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிளியராக புரியும் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த குடையில் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இதே பேட்டன்ல இந்த ஒயர்ஸ்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பிங்க் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து நாலு க்ரீன் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து நாலு பிங்க்கு அடுத்து நாலு க்ரீனு கடைசியில் ரெண்டு பிங்க் ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ மூணாவது ஒயர் வந்துட்டு க்ரீன் ஒயர்னா ஜாயின் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் இப்போ இதே மாதிரி நாலாவது ஒயர் வந்துட்டு க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணுறேன் இப்போது அஞ்சாவது ஒயர் க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணுறேன் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இப்போ அஞ்சு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பிங்க் ஒயரும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்து நாலு க்ரீன் ஒயர் நாலு பிங்க் ஒயர் நாலு க்ரீன் ஒயர் கடைசியில் ரெண்டு பிங்க் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ண பதினாறு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு அடி நம்ம ஒயர் விட்டோம் இல்லையா அதே மாதிரி ரைட் சைட்லையும் ஒரு அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும் பிகினருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் முக்கால் அடி ஒயர் வீட்டாலே போதும் ரெண்டு பக்கத்துலேயும் இப்போ வந்துட்டு எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடு வால் பின்ன போகிறோம் புடையோட சைடு வால் வந்துட்டு லீடர் நாட் போட்டு அஞ்சு ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வருவோம் அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லீடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் மேல் பக்கம் போகிற ஒயரில் எந்த ஒயர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு விட்டுருங்க உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நாட் போடுறேன் இப்போது சைடு வலி பின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம் ரன்னிங் ஒயர்னால் என்னன்னு சொல்லிவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்லேயே கேட்குறீங்க ரன்னிங் ஒயருக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்டு கிடையாது அது கொஞ்சம் லாங்காக இருக்கும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயரை தான் ரன்னிங் ஒயர்ன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம் பிகினர் பின்னி பழக்கிறதுக்காக எல்லா மாடல்லையும் பார்த்திங்கன்னா மினி பேஸ்கெட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டு வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது இவ்வளோ நேரம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஈஸியான ஸ்டேப்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தோன்னா வீடியோ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் ஓகே இப்போ ரைட் சைடு ரெண்டு வரைக்கும் நாட் பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம் இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த ஒரு அடி ஒயர் நம்ம சைடில் விட்டோம் இல்லையா இதில் நாட் போடுறேன் இதுதான் கார்னர் டர்னிங் இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி நம்ம நாட் போட்டு வர போகிறோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கம் கார்னர் டான் பண்ணுறோம் இது வந்துட்டு ரெண்டாவது கார்னர் டர்னிங் நம்ம நார்மல் லன்ச் பேஸ்கெட் மாதிரி போடும்போது பேஸில் வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் நம்ம பின்னி இந்த வால் பின்னுவோம் இது ஸ்டார் கூட அப்படின்றதுனால பேஸில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் பின்னிட்டு நம்ம கார்னர் டேர்ன் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் கார்னர் டேர்ன் பண்ணி இது வரைக்கும் நாட் போடணும் ஓகேவா இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வால் பின்னுறதுக்கு இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வந்தாச்சு இப்போ ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் இதை லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும் அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் இப்படி மடித்து இந்த லூஸ் பண்ணோம் இல்லையா இந்த லூப்பில் இப்படி போடணும் இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப்பு இப்போ கடைசி ஸ்டெப்பு இதே நாட்லேயும் மேல் பக்கம் போகுது இல்லையா அந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட் ஆகிரும் இதுதான் லீடர் நாட் பிகினிங் ஸ்டேஜில் லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் லேடர் நாட் போட்டு இந்த மாதிரி குடைகள் பின்னும் போது ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க இதில் லேடர் நாட் போட்டோம் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த இருந்து ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எந்த நாட்டில் லேடர் நாட் போடுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ரெண்டாவது ரவுண்டை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதே மாதிரி சுற்றி ஒரு ஒரு ஓயர்லேயும் நாட் போட்டு வரணும் அப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இப்போது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஓயர்லேயும் நாட் போட்டுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி மற்ற மூணு ரவுண்டை நீங்களே பின்னிக்கோங்க இந்த ரெண்டாவது ரவுண்டில் ஒரு நாலு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் சுற்றி ஒரு ஒரு ஓயர்லையும் நாட் போட்டு வரணும் ஓகேவா இந்த ஸ்டார் கூட பின்னுறதுக்கு ஹாஃப் ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும் இதே மாதிரி ஒரு ரோல் ஒன்றரை ரோலு ரெண்டு ரோல் வரைக்கும் கூட இந்த ஸ்டார் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் நாட்டில் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் நாட்லேயும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வந்துட்டேன் இப்போ ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும் அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் தான் மடிக்கணும் ரைட் ஹேண்டில் மடிச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் மடிச்சிருவீங்க இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும் இப்போ கடைசியாக இதே நாட்டிலே மேல் பக்கம் போதும் இல்லையா இந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி எழுதுங்க அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி எழுங்க ஃபஸ்ட்டு இந்த ஒயரை பிடிச்சி எடுத்தீங்கன்னா நாட் வந்துட்டு சரியாக வராது இப்போது லேடர் நாட் போட்டாச்சு லேடர் நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஆரம்பித்த இடம் முடித்த இடம் எதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியாது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ சைடு வால் வந்துட்டு ரெண்டு ரவுண்டு நம்ம இருக்கும் இப்போ இதே மாதிரி மூணாவது ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டை நீங்கள் பின்ன ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் மூணாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனி எப்பவும் போல் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும் இந்த மூணாவது ரவுண்ட்லையும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும் லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ இதே மாதிரி அஞ்சு ரவுண்டு வரைக்கும் பின்னணும் அஞ்சு ரவுண்டையும் ஃபுல்லாக பீனி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு அடி ஒயர் நம்ம விட்டோம் இல்லையா அந்த ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இதையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருவோம் அதே மாதிரி ரன்னிங் ஒயரும் இனி நமக்கு வேண்டாம் ரன்னிங் ஒயரும் சிசரை வச்சு கட் பண்ணிடலாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க கரெக்டாக ரன்னிங் ஒயர் தானான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் சைடில் இருக்கிற இந்த ரெண்டு சின்ன ஒயர் இந்த மூணு ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இனி இந்த குடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் டைப்பில் தான் பின்ன போகிறோம் இந்த ஒரு நாட்டில் மட்டும் சொருகிறத காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாட்டில் நீங்கள் சொருக்கிக்கோங்க இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த சின்ன ஒயரை சொருக்கி விடணும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் சின்ன ஒயரை நம்ம சொருக்கி முடித்தாச்சு அடுத்து ஃப்ரண்டில் ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம் பேக்கில் ஒரு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக போயிடுச்சு ரெண்டு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம் ஒன் சைடு மட்டும் இந்த டைமண்ட் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நீங்களே பின்னிக்கோங்க இப்போது ரெண்டு டைமண்டில் ஒரு டைமண்ட் மட்டும் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு டைமண்ட் பின்றதுக்கு இங்கே சென்டரில் நாலு பிங்க் ஒயர் இருக்குது இல்லையா இந்த நாலு பிங்க் ஒயரில் மிடலில் இருக்கிற இந்த ரெண்டு பிங்க் ஒயரில் நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம் ஓகே இப்போ கிராஸ் நாட் போட்டாச்சு இதே மாதிரி இந்த ஒயரை இந்த எண்டு வரைக்கும் பின்னணும் இந்த ஒயரை பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும் இந்த இடத்துல நம்ம ஒயரை சொருக்கி விட்டோம் இல்லையா இதுதான் அடையாளம் இதுக்கு மேலே வந்துட்டு நாட் போடக்கூடாது இந்த ரெண்டு பிங்க் ஒயரோட ஸ்டாப் பண்ணிடணும் இதே மாதிரி இந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை சொருக்கி விட்டோம் இல்லையா இதுதான் அடையாளம் இதை தாண்டி நீங்கள் நாட் போடக்கூடாது இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஏழு நாட் நம்ம போட போகிறோம் இந்த லாஸ்ட்டு பிங்க் ஒயர் வரைக்கும் இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட் பிங்க் ஒயர் வரைக்கும் தான் நம்ம நாட் போட போகிறோம் இப்போது ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம நாட் போட போகிறோம் இந்த ஒரு டைமண்ட் எப்படி பின்றதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் டைமண்ட் நீங்களே பின்னிக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் ஏழு ஏழு நாட் நம்ம போடுவோம் இப்போது ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு ஏழு நாட்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு இதோட ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போதும் இல்லையா லெஃப்ட் சைடு இந்த பக்கத்தில் ஏழு நாட்டு வரைக்கும் போடணும் இந்த பக்கத்தில் நாட் பின்னுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ஏழு ஏழு நாட் நம்ம பின்னி முடிச்சாச்சு மறுபடியும் என்ன பண்ண போறோன்னா சென்டரில் இங்கே உன்னோட ஒன்று கிராஸ் ஆகும் இங்கே கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும் இந்த ரெண்டாவது வரிசையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஆறு நாட் நமக்கு போடுற மாதிரி வரும் நீங்கள் இதை விட பெரிய ஸ்டார் கூடை போடணும் அப்படின்னாலும் சேம் இதே மெத்தடில் தான் போடணும் அந்த ஒயரோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மாறும் இந்த ஸ்டார் கூடைகளை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சின்னதாக மினி கூடைன்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்ன கூடையிலேருந்து ரெண்டரை ரோல் கூட வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ஸ்டார் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம ஆறு நாட் போட போகிறோம் லெஃப்ட் சைடில் பின்றதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் ஓகே இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு வருஷை நம்ம பின்னி முடிச்சாச்சு மறுபடியும் மூணாவது வருஷம் பின்ன போகிறோம் மூணாவது வருஷம் பின்னுறதுக்கு சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட்டு போகிற உயிரை ரைட்டு பிடிச்சி நாட் போடணும் லெஃப்ட் போகிற உயிரை லெஃப்ட்டு பிடிச்சி நாட் போடணும் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு நாட் போடுற மாதிரி வரும் அடுத்த அடுத்த வருஷம் நீங்கள் பின்னும்போது இதே மாதிரி ஒரு ஒரு நாட் குறைஞ்சி ஃபைனலாக ஒரு நாட்டில் வந்து நமக்கு முடியும் அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய டைமண்ட் நமக்கு வந்திருக்கும் இப்போ ரைட் சைடு அஞ்சு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு அஞ்சு நாட் நம்ம போடணும் இந்த அஞ்சு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இப்போ மூணாவது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு அடுத்து நாலாவது வரிசை நாலாவது வரிசை பின்னுறதுக்கு இங்கே மிடில் இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் போகிற ஒயரை பிடிச்சி ரைட் நாட் போடணும் லெஃப்ட் போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டு நாட் போடணும் இந்த வரிசையில் நமக்கு நாலு நாலு நாட் போடுற மாதிரி வரும் ரைட் சைடில் நாலு நாட் போடுறதை எப்போவும் போட ஸ்லோவாக பார்க்கலாம் லெஃப்ட் சைடு அப்படின்றத நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம நாலு நாட் போட போகிறோம் இந்த லெஃப்ட் சைடு நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் இப்போது நாலாவது வருஷம் நம்ம பின்னி முடித்தாச்சு அடுத்து அஞ்சாவது வருஷம் பின்ன போகிறோம் அஞ்சாவது வரிசையும் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு எப்போவும் போல லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட்டு ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு மூணு மூணு நாட் வரைக்கும் நம்ம பின்னுவோம் இப்போது ரைட் சைடு மூணு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு மூணு நாட் போடுறோம் இந்த லெஃப்ட் சைடு அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் ஓகே இப்போது அஞ்சு வருஷம் நம்ம பின்னியாச்சு அடுத்து ஆறாவது வரிசை ஆறாவது வரிசை எப்போவும் போல் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு நாட்டு ரைட் சைடு ரெண்டு நாட் தான் நம்ம பின்னுவோம் சென்டர் நாட் போட்டாச்சு இப்போ ரெண்டு ரெண்டு நாட் போட்டுக்கலாம் இப்போ ரைட் சைடு ரெண்டு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெப்ட் சைடு ரெண்டு நாட் பின்னுறோம் இப்ப மறுபடியும் மிடில் பாருங்க ஒன்றோட ஒன்னு ஒயர் கிராஸ் ஆகும் இதில் ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டு லெப்ட் சைடு ஒரு நாட் பின்னணும் இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் ஃபைனலாக இங்கே உன்னோடய ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும் இதை பிடிச்சி ஒரு நாட் போடுறோம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஒரு பெரிய டைமண்ட் வந்திருக்கும் இப்போது இந்த பக்கத்தில் பாருங்கள் பிங்க் கலரில் ஒரு டைமண்ட் மாதிரி நமக்கு வந்திருக்கு இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் ஒரு டைமண்ட் பின்னணும் ஃபஸ்ட்டு டைமண்ட் ஃபுல்லாக எப்படி பின்னுறதுன்னு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் பின்னணும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு டைமண்ட் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து சைடில் ரெண்டு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பெரிய டைமண்ட் இருக்கு இல்லையா இதில் இருக்கிற நாலு நாலு ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம் இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மவுண்டென் ஷேப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு நாலு ஒயர் அதாவது ரெண்டு பிங்க் ஒயர் ரெண்டு கிரீன் ஒயரை சொறுக்கி விட போறோம் இந்த நாலு ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணால் இந்த ஒயர் வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு ரொம்ப அழகான பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ளவர்ஸ் மேக்கிங் ப்ளே பாருங்கள் இப்போ இந்த மவுண்டன் ஷேப்பில் நாலு ஒயரை உள்ளுக்குள்ளே நம்ம சொருக்கி விட போகிறோம் இந்த பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு ரைட் சைடு போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும் லெஃப்ட் சைடு போகிற ஒயிரை லெஃப்ட் சைடு ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும் இப்போ ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம சொறுக்குறோம் இல்லையா அதே ட்ராக்லேயே சொறுகணும் ட்ராக் வந்துட்டு மாற்றிடக்கூடாது ஒரு நாலஞ்சு நாட்குள்ளே சொருக்கிக்கோங்க போதும் ஏன்னா இது கொஞ்சம் சின்ன கூட உள்ளுக்குள்ளே கையும் போகாது இப்போ இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பாருங்கள் ஆப்போசிட்டில் மடித்து சொறுகிறேன் இப்போது லெஃப்ட்லயும் ரைட்லேயும் ரெண்டு ஒயரை சொறுகிறத காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இன்னும் மூணு மூணு ஒயர் இருக்கு ஃபுல்லாக சொரிக்க முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டென் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு நாலு நாலு ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிற ஒயரை வச்சு லெஃப்டில் ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம் ரைட்டில் ஒரு டைமண்ட் நம்ம பின்ன போகிறோம் ரைட் சைடு பாருங்கள் இந்த மாதிரி டைமண்ட் பின்னி முடிச்சிட்டேன் இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு டைமண்ட் பின்ன போகிறோம் டைமண்ட் பின்னுறது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே சென்டரில் உன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா இந்த ரெண்டு ஒயர் கயிறை பிடிச்சி நாட் போடணும் நம்ம பெரிய டைமண்ட் பின்னும் பாருங்கள் அதே மாதிரி தான் சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு நாட் போடணும் ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு நாட் போடணும் இந்த ஃபஸ்ட்டு நாட் மட்டும் கொஞ்சம் லூஸ் ஆகும் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க இப்போது சென்டரில் நாட் போட்டாச்சு அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மூணு மூணு நாட்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம் ரைட் சைடு மூணு நாட் போட்டுக்கலாம் பிகினருக்காக இந்த குட்டி டைமண்ட் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் மூணு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு மூணு நாட் போடணும் சென்டரில் ஒரு நாட் போட்டு நாட் போட்டுட்டு ரெண்டு பக்கத்துலேயும் மூணு மூணு நாட் போட்டிருக்கோம் மறுபடியும் இங்கே சென்டரில் ஒரு நாட் போடுறேன் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ரெண்டு நாட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு நாட் தான் நம்மளால் போட முடியும் இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ரெண்டு நாட் போட்டுக்கலாம் ஓகே இப்போது ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு ரெண்டு நாட் நம்ம போட்டு முடித்தாச்சு மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட் தான் நம்மளால் போட முடியும் அதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது இப்போ ரைட் சைடு ஒரு நாட் போட்டாச்சு இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்போ ஃபைனலாக சென்டரில் இங்கே ஒரு நாட் போடணும் அவ்வளோதான் இந்த ஒரு நாட் போட்டுட்டு அந்த பெரிய அந்த டைமண்டில் நம்ம உயரை சொருக்கி விட்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுடணும் இப்போ ஒரு சின்ன டைமண்ட் பின்னியாச்சு இந்த பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இந்த டைமண்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நாலு நாலு ஒயர் போகும் அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருக்கி விடணும் ஓகேவா இப்போ இந்த ஒயரை சொருக்கி அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க ஒரு சின்ன கூட மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த கூடைக்கு ஹேண்டிலும் வச்சுக்கலாம் இப்போ இந்த கூடைக்கு ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ரெண்டு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் ரெண்டே முக்கால் அடி கட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு இந்த டைமண்டில் அந்த பிங்க் வரும் சர்க்கில்லையா அந்த ஹோலில் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் சமமாக வச்சுக்கலாம் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இந்த கைப்பிடி பின்னும் போது குடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் ரெண்டு ஒயர் ரைட் ஹேண்டில் ரெண்டு ஒயர் இருக்கும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் மேலே ரைட்டு ஒயரை இந்த மாதிரி வைக்கணும் இன்ட்டு மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் இப்போ கடைசியாக ரைட் சைடு இருக்கு இல்லையா இந்த ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இப்படி கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும் இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இந்த ரெண்டு ஒயரை தான் மாற்றி மாற்றி நம்ம பின்ன போகிறோம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே இந்த ஒயரை கொண்டு போயிடணும் இப்போது லெஃப்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக இப்படி கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் வந்துட்டு இப்படி வெளி கொண்டு வரணும் மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே இந்த ஒயரை கொண்டு போயிடணும் இப்போ மறுபடியும் ரைட்டு ஒயர் ரைட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு வரணும் இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எப்படி கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும் இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர் லெஃப்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி பின்பக்கமாக கொண்டு போய் ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும் இதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும் இப்போ ரைட் ஹேண்டு ஒயரை பின்னியாச்சு அடுத்து லெஃப்ட் ஹேண்டு ஒயரை பின்னுறேன் அடுத்து ரைட் ஹேண்டு ஒயரை பின்னுறேன் ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி நீங்கள் பின்னி பழகிட்டீங்கன்னா இதே மாதிரி மூணு ஒயர் நாலு ஒயர் அஞ்சு ஒயர் ஆறு ஒயர் வரைக்கும் இந்த உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹேண்டில் பிளேலிஸ்டில் பாருங்கள் எனக்கு இந்த ரெண்டு ஒயர் உருட்டு கைப்படியும் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா ஒரே ஒரு ஒயரை வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த கைப்பிடி இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதையும் நீங்கள் ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஒயர் உருட்டு இப்படி சிம்பிளாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போது ரெண்டு ஒயர் உருட்டு இப்படி ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஒயரை வச்சு பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போது ரெண்டே முக்கால் தான் இந்த ஒயரை நம்ம எடுத்திருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அடி வரைக்கும் தான் இந்த கைப்பிடி நமக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் பெரிய குடைகளுக்கு பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா அஞ்சு அடி அஞ்சு அடி வரைக்கும் இந்த ஒயரை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கைப்பிடியை இந்த குடையோட இன்னொரு பக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த கைப்பிடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஹோல்ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இதே இடத்துல தான் வந்துட்டு முடிக்கணும் இந்த ஹோல்ல ரெண்டு ஒயர் அதுக்கு பக்கத்து ஹோல்ல ரெண்டு ஒயர் இந்த மாதிரி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஒயரையும் நல்லா டைட்டாக வந்துட்டு முடி போடணும் லெஃப்டில் இருக்கிற ஒரு ஒயர் ரைட்டில் இருக்கிற ஒரு ஒயர் ரெண்டு முடி போடணும் அதே மாதிரி மீதி ரெண்டு ஒயர் இருக்கும் இல்லையா அந்த ஒயரையும் ரெண்டு முடி நல்லா டைட்டாக போடணும் போட்டுட்டு ஒயரை கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுடணும் நீங்கள் எவ்வளோ ஒயரை உள்ளுக்குள்ள சொருக்கி விடுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த கைப்பிடி நமக்கு கிடைக்கும் நீங்கள் ரெண்டு ரோல் மூணு ரோலுக்கு இதே கைப்பிடி நீங்கள் பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வச்சு பின்னங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உள் ஒயர் வச்சோம் இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு முடி நல்லா டைட்டாக போட்டுவிட்டேன் போட்டுட்டு எல்லா ஒயரையும் இந்த கூடைக்குள்ளேயே சொருக்கி விடுறேன் இது ரொம்ப குட்டி கூடை அப்படின்றதுனால இந்த உழுக்குள்ளே சொருக்கி விட்டுறதே சரியாக என்னால் காமிக்க முடியல எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ உயரியும் சொருக்கி விட்டுருங்க இப்போ நமக்கு குட்டியாக க்யூட்டாக ஸ்டார் கூட ரெடி ஆயிருச்சு இதை ஸ்டார் கூடன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா குட்டி ஃப்ளவர் பேசணும்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் வித விதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்